ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிஐ நம்பர் இருக்கிற டொயாட்டோ கேடிஹெச் 201 GL பார்த்தீங்க சொன்னால் இலங்கையில் ஒரு இடத்துல ஒரு ஆளட்ட விற்பனைக்காக நிற்கிது. இது ஒரு ஹோம் யூஸ் வெஹிக்கிள், அதாவது வீட்டு பாவனைக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்ட கேடிஹெச் வாகனம் விற்பனைக்காக நிற்கிது. கரெக்டாக இது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ஷுவராக ப்ரைஸ் சொல்லுவேன், நீங்கள் நம்பி பார்க்கலாம். வீடியோ கடைசியில் இந்த வேண்ட ஓனர்கிட்ட நம்பரும் இந்த கேடிஹெச்சுக்கு எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் ஷுவராக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோஸ் என்னுடைய சேனலை தொடர்ந்து அப்லோட் பண்ணி கொண்டு வரேன். கட்டாயம் அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்குது. மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வாங்க, இந்த கேடிஹெச் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்களை இப்போ நாங்கள் போகலாம். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். முதலாக நான் சொல்கிறது இது ஒரு வீட்டு பாவனை, அதாவது ஹோம் யூஸ் வெஹிக்கிள். இது மாடல் கரெக்டாக என்னென்னு பார்த்திங்க சொன்னால் டொயாட்டோ கேடிஹெச் 201 GL. இதுதான் இந்த கேடிஹெச்சோட மாடல். இது பார்த்திங்கன்னா 3000 CC, அதாவது 3000 CC வாகனம். 2015 இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு தயாரிக்கப்பட்டு 2017 ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது. 2015 மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு 2017 ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது. இது பார்த்திங்க சொன்னால் ஆட்டோ கியர் சிஸ்டம். இது புஷ் ஸ்டார்ட் மாடல் கேடிஹெச். இது அப்புறம் பார்த்தா 5 டோர் இதில் வசதி இருக்குது. 5 டோர் வசதி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேடிஹெச்சில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இருக்குது. அதிகமான இப்போ வர வாகனங்கள் எல்லாருமே அட்ஜஸ்டபிள் சீட் வசதி. அப்படி பார்க்கும்போது இந்த கேடிஹெச்சுக்கும் அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இதில் இருக்குது. ஒயிட் கலர், நீங்கள் வேனை பார்க்கும்போது தெரியும், நல்லா நீட்டாக நிற்கிறதெல்லாம் ஒயிட் கலர் கேடிஹெச். அதிகமான ஒயிட் கலர் அதிகமான அவர்களுக்கு பிடிக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த ஒயிட் கலர் வாகனங்கள் அதிகமாக எடுத்து நான் இந்த சேனலில் போகிறேன்னா. ஓகே, இது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் இது ஒரு வீட்டு பாவனைன்னு சொல்லும்போது அதிகமானவங்க இதை எடுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் வியாபாரம் பண்ண நோக்கம் ஓடும்போது அதிகமான கிலோமீட்டர் ஓடி இருக்கும், கொஞ்சம் பயப்படுவாங்க. வீட்டு பயணம் சொல்லும்போது ஓகே, நம்ம ஒரு ஹோம் ஜூஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் ஓடினா சொல்லும்போது கொஞ்சம் கிலோமீட்டர் கொஞ்சமாக ஓடி இருக்கும், மற்றது வந்து சொல்ல கொஞ்சம் பாவனை காலம் குறைவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டான். இந்த வீட்டு பாவனை வெஹிக்கிளை அதிகமானவங்க வெளிநாட்டு இருக்கிறவங்க கூட இப்படியான வாகனங்களை தேடி வாங்குறதுக்கான வீட்டு பாவனை கண்டால. ஓகே, நான் தொடக்கத்துலேயே இதை ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓவராக வச்சு இழுக்காமல். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 2015 வந்து 2017 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இந்த கேடிஹெச் வேனுக்கு இந்த வேனுடைய உரிமையாளர் எந்த விதமான ப்ரோக்கரும் இல்லை. இந்த வேனுடைய ஓனர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் 1,40,00,000, 1,40,00,000. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேனுக்கு வேன் ஓனர் சொன்ன ப்ரைஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ், இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை. நீங்கள் உண்மையாகவே இப்போ எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓனரை கண்டாக்ட் பண்ணி நேராக போய் வாகனத்தை பார்த்துட்டு வாகனத்தில் எதுவும் குறைகள் இருந்ததுன்னா இல்லை அவர் சொன்ன ப்ரைஸ்லேருந்து குறைச்சி தருவான்னு சொல்லியிருக்கிறாரு. பிஸ்னஸ் இருந்தாவே அப்படித்தானே, ஒரு ப்ரைஸ் சொல்லும்போது நமக்கு அந்த ப்ரைஸுக்கு எப்படியும் எடுக்க மாட்டோம், கொஞ்சம் குறைப்பும் தானே. அதுபோல் தான் அந்த வாகனத்துலேயும் நீங்கள் ஒரு இஷ்யூ மேலே நீங்கள் போய் வாகனம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவர் சொன்ன ப்ரைஸ் அதை 1,40,00,000 குறைச்சி தருவார். ப்ரைஸை கட்டணும் ப்ரோ, இது ஓவர் ப்ரோ அப்படிலாம் சொன்னாலும் பரவாயில்லை, நீங்கள் நேராக போகும்போது லட்சங்கள் குறைக்கலாம், மேபி குறைப்பணுன்னு சொன்னார். அது எவ்வளோன்னு தெரியாது. வேன் பிடிச்சிருக்கு ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, இந்த ப்ரைஸுக்கு இந்த இத்தனாம் ஆண்டு வந்த வாகனம் எனக்கு ஓகே ப்ரோ, வேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஓனர்கிட்ட நம்பர் வேணும்னு சொல்லி நான் நம்பர் தரேன், நேரடியாகவே நீங்களே கால் பண்ணி டீலிங்கை நீங்கள் முடிக்கலாம். எந்த விதமான நடுத்தர ஒரு புரோக்கரும் இல்லாமல் டைரெக்டாக ஓனரோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கும் அது ஒரு லாபமான ஒரு வாகனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுகள்லாம் என்னுடைய வீடியோக்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.